அடுத்த சில நாட்களில் காத்திருக்கும் பெரும் நெருக்கடி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. காவல்துறை அதிகாரிகளிடம் லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்ற ஸ்ரீலங்கா அமைச்சர் அம்பலமான தகவல். இலங்கையில் கட்டுப்பாட்டுக்குள் வந்த கோவிட் தொற்று உறுதிப்படுத்தும் வைத்திய நிபுணர். ஒவ்வொரு 3 வினாடிக்கும் 100 பேருக்கு பாதிப்பு, வெளியானது பகிர் தகவல்கள். பூஸ்டர் தடுப்பூசி பெறாதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் 25 நாட்களில் அச்சிடப்பட்டுள்ள பெருந்தொகை பணம். நான் தான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் திட்டவட்டம். தற்போதைய நிலையில் நாளொன்றுக்கு 1 அல்லது 2 மணி நேரம் மின்வெட்டு அவசியமானது என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இல்லையெனில் நாளொன்றுக்கு 4 முதல் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டை தவிர்க்க முடியாமல் சந்திக்க நேரிடும் என எச்சரித்தனர். நீர்மின் உற்பத்தி 25% குறைக்கப்பட்டுள்ளதாகவும், மின் உற்பத்திக்கு நீரை பயன்படுத்தினால் மின் உற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்களில் நீர் நெருக்கடி நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் 60% குறைவடைந்துள்ளதாகவும், அது 40%க்கும் கீழ் குறைவடைந்ததுடன் மின் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எரிபொருளை வழங்குவதற்கு டொலர் கிடைக்காதாலும் தனியார் டீசல் மின் உற்பத்தி நிலையங்களில் அவசர கொள்முதல் முதலின் கீழ் அதிக விலைக்கு மின்சாரம் பெற முடியாததாலும் தினமும் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதே சிறந்த தீர்வாக அமையும் என தெரிவிக்கின்றனர். காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு 3 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை லஞ்சமாக பெற்றமை சம்பந்தமாக ஸ்ரீலங்கா அமைச்சர் ஒருவர் மீது பாரிய குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசிங்கவுக்கு எதிராக அரசுத் தலைவர் கோட்டாபய ராஜபக்சேவிடம் மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. கொஸ்கமை காவல் நிலைய முன்னாள் பொறுப்பதிகாரியை அவிசாவளி தலைமையக காவல் நிலைய பொறுப்பதிகாரியாக மாற்றியமையை உதாரணமாக காட்டியுள்ளதுடன் இப்படியான பல சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் கோட்டாபயவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்தும் நீடித்தால் தன்னால் காவல்துறையில் ஒழுக்கத்தை பாதுகாப்பதும் சிரமம் என காவல்துறை அதிபர் அரசுத் தலைவருக்கு அறிவித்துள்ளார். அமைச்சர் சரத் வீரசேகர தற்போது கோவிட் தொற்று காரணமாக அங்கொடை IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் குணமடைந்ததன் பின்னர் உடனடியாக கோட்டாபய இது சம்பந்தமாக முடிவொன்றை எடுப்பார் என காவல்துறை திணைக்களத்தில் பலர் எதிர்பார்த்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் முன்னைய உச்சக்கட்டங்களின் போது வைத்தியசாலைகளில் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு பயன்படுத்த மேலதிக படுக்கைகளை பெற்றுக்கொண்டதாகவும், தொற்றாளர் எண்ணிக்கை குறைவடைந்தவுடன் குறித்த படுக்கைகள் விடுவிக்கப்பட்டதாகவும் சுகாதார அமைச்சின் பேச்சாளர் வைத்திய நிபுணர் கேமந்தகேர தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நாளாந்தம் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நிர்வகிக்க முடியாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக வெளியாகும் தகவல்களை அவர் நிராகரித்துள்ளார். தேவையிருப்பினும் மேலதிக படுக்கைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் ஹேரத் தெரிவித்துள்ளார். இனிவரும் நாட்களில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால் நாட்டில் மீண்டும் ஓர் கடுமையான ஊரடங்கு விதிக்கப்படலாம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழுவின் 150வது அமர்வின் ஆரம்பத்தில் உரையாற்றிய அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதோனம் ஹெப்ரேயஸ் கோவிட் குறித்து பகிர் தகவலை வெளியிட்டுள்ளார். தொற்று நோய் எவ்வாறு பரவுவது என்பது குறித்தும் கடுமையான கட்டம் எவ்வாறு முடிவடையும் என்பதற்கு வெவ்வேறு காட்சிகள் உள்ளன. ஆனால் இது ஆபத்தானது. ஒமிக்ரோன் கடைசி மாறுபாடாக இருக்கும் என்று நாம் தொற்று நோயின் இறுதிக்கட்டத்தில் இருக்கின்றோம் என்று கருதுவது ஆபத்தானது என்றும் தெரிவித்துள்ளார். 9 வாரங்களுக்கு முன் ஒமிக்ரோன் முதன் முதலில் அடையாளம் காணப்பட்டதிலிருந்து 80 மில்லியனுக்கும் அதிகமான நோய் தொற்றுகள் பதிவாகியுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள் உடனடியாக தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளுமாறு ராஜாங்க அமைச்சர் சன ஜேசுமன தெரிவித்துள்ளார். ஒமிக்ரோன் வைரஸ் தற்போது நாடு முழுவதும் பரவியுள்ளது. அது மிகவும் வேகமாக பரவக்கூடியது என சுகாதார பிரிவினரால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலைமை இலங்கையிலும் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் உள்ளது. இதனால் உடனடியாக பூஸ்டர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் கேட்டுக் கொள்கின்றனர். தற்போது பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் மக்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருவதாக தெரியப்பட்டுள்ளது. நேற்று தினம் 30,253 ஃபைசர் பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார்.
இலங்கை மத்திய வங்கி கடந்த திங்கட்கிழமை 26 பில்லியன் ரூபாவை அச்சிட்டுள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2022 மத்திய வங்கியால் அச்சிடப்பட்ட பணத்தின் அளவு 146 பில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஜனவரி 18, 20 மற்றும் 24 திகதிகளில் இதுவரை 3 முறை பணம் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கமைய 146 பில்லியன் புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டு வெளியிட்டுள்ளது. இதற்கமைய டாலருக்கு 6 பில்லியன் ரூபாய் என்ற வகையில் 25 நாட்களுக்கு 146 பில்லியன் பணத்தை அச்சிட்டுள்ளது. நான்தான் எதிரணியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர். அடுத்த தடவை ராஜபக்சாக்களில் ஜனாதிபதி வேட்பாளராக ஜார் களமிறங்கினாலும் நான் தோற்கடித்தே தீர்வேன் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியூடாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்துக்கு தெரிவான முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணுவுக்கு 43 படையணி என்னும் அரசியல் இலக்கத்தை உருவாக்கி அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து செயற்படுகின்றார் என அரசியல் வட்டாரங்களில் கதை அடைபடுகின்றது. இது தொடர்பில் சஜித் பிரேமதாசவிடம் ஊடகங்கள் வினாவிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சம்பிக்க ரணுவக்கவின் உண்மையான திட்டம் என்னவற்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் தான் எதிரணியின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர். கடந்த தடவை ஜனாதிபதி தேர்தலின் போது எதிரணிக்குள் ஒற்றுமையில்லாத காரணத்தினால் எனக்கான வாக்குகள் சிதறின. இதனால் கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி வாகை சூடினார். அடுத்த தடவை கோட்டாபய ராஜபக்ஷவோ அல்லது வேறு எந்த ராஜபக்ஷவோ ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கினால் வீழ்த்தியே தீருவேன் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த சில நாட்களில் காத்திருக்கும் பெரும் நெருக்கடி. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. காவல்துறை அதிகாரிகளிடம் லட்சக்கணக்கில் லஞ்சம் பெற்ற ஸ்ரீலங்கா அமைச்சர் அம்பலமான தகவல். இலங்கையில் கட்டுப்பாட்டுக்குள் வந்த கோவிட் தொற்று உறுதிப்படுத்தும் வைத்திய நிபுணர். ஒவ்வொரு 3 வினாடிக்கும் 100 பேருக்கு பாதிப்பு. வெளியானது பகிர் தகவல்கள். பூஸ்டர் தடுப்பூசி பெறாதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் 25 நாட்களில் அச்சிடப்பட்டுள்ள பெருந்தொகை பணம். நான் தான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் திட்டவட்டம்.